நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுவது குறித்து யோசிக்கவில்லை என விஜய் வசந்த் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் வசந்தன்கோ நிறுவனத்தின் 91வது கிளையை மறைந்த வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த், தமிழ்ச்செல்வி வசந்தகுமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் வசந்த், காங்கிரஸ் தலைமையின் முடிவை பொறுத்தே தேர்தலில் போட்டியிடுவேன் என்று கூறினார். தனது தந்தையை பின்பற்றியே சமுதாய பணி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போட்டியிடுறதை பற்றி இப்போ நம்ம எதுவும் பேசல, யோசிக்கவில்லை. இப்போதைக்கு வந்து அப்பாவோட பணிகளை தொடரணுன்றதுல தான் உறுதியாக இருக்கிறோம். இப்போ எப்படி ஒரு தொழிலில் சரி, ஒரு சமுதாய பணியாக இருந்தாலும் சரி, அரசியல் பணியாக இருந்தாலும் அதெல்லாம் தொடர்ந்து அப்பா வழியில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருவனாக, ஒரு மூத்த மகனாக என்னுடைய கடமை அதை செய்யணுன்று, அதை நான் வந்து கண்டிப்பாக செய்வேன் தான் நான் சொல்லுவேன். எங்களோட எந்த கடையில் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோவில் ஷாப்பிங் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கு போத்திஸ் .com இருக்கு. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.